இப்போது பரிணாமம் பாடத்துல புவியியற் கால அட்டவணை இது என்ன அப்படினு சொன்னா உலகத்துல முதல் முதல்ல வந்து உயிரினம் தோன்றியதில இருந்து அது எப்படி வேற வேற உயிரிகளா மாறி இன்னைக்கு இருக்கிற மனிதன் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு அட்டவணை படுத்துறாங்க அப்ப முதல்ல உயிரி தோன்றியது அந்த காலத்தை வந்து சுமார் 3000 மில்லியன் ஆண்டு அப்படிங்கற நிறைய வச்சிருக்காங்க வச்சிட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுக்கறாங்க முதல் உயிரிகள் தோன்றிய அந்த காலத்துக்கு பேரு முன் கேம்பிரியன் காலம் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இதனுடைய உட்பிரிவுகள் அதுவும் வந்து உண்டு அது வந்து இந்த அதுக்கடுத்து பாலியோசோயிக்கில் வந்து வரும் இங்க அந்த முன் கேம்பிரியன்ல முத முதல்ல என்ன உருவாயிருக்கு அப்படின்னா புரோகேரியாட் செல்கள் அப்படி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் ஒரு செல் உயிரிகள் அதுக்கடுத்து அதுலேயே யூகேரியாட் ஆகுது அதுக்கடுத்தது பல செல் உயிரிகள் வருது இதுக்கு அடுத்து வந்து காலம் அப்படி எங்கன்னா இருக்குது அப்படின்னா ஒரு 510 மில்லியன் அந்த நேரத்தில் பாலியோசேயிக் பெருங்காலம் இந்த அட்டவணை வந்து உங்களுக்கு புத்தகத்தில் வந்து கீழிருந்து மேலே வரும் நான் வந்து மாற்றி எழுதியிருக்கேன் அந்த வசதிக்காக இப்படி சொல்றதுக்காக இதில் இந்த பாலியோசோயிக் பெருங்காலம் அதில் இத்தனை பிரிவுகள் இதில் கேம்பிரியன்கிற இந்த பல செல்லுக்கு அடுத்து முதுகு நான் இல்லாத உயிரினங்கள் வசிக்குது அதுக்கடுத்து ஆர்டோவிசியன் அதுல வந்து முதுகு நான் இல்லாததுல கொஞ்சம் பெரிய விலங்குகள் அடுத்து சைலோரியன் இதுகள்லாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க மீன்கள் உருவாக ஆரம்பிக்குது டிவோனியன் அது வரும் பொழுது அந்த இருவாழ்வி எல்லாம் வந்துருது அதுக்கு அடுத்து வந்து கார்போனிபரஸ் பெர்மியன் வரும்போது ஊர்வன பாலூட்டிகள் லேசா வந்து தொடங்குது அதுக்கடுத்து பார்த்தா 180 மில்லியன்ல இருந்து 125 மில்லியன் மீசோசோயிக் பெருங்காலம் இந்த காலத்தை வந்து ஊர்வனவற்றினுடைய பொற்காலம்ங்கிறாங்க இதுல ட்ரையோசிக் ஜுராசிக் கிரஸ்டேசியன் அப்படின்னு வருது நீங்க கூட இந்த சினிமாக்கள்ல பாத்துருப்பீங்க சுராசிக் பார்க் அப்படின்னு அந்த பெரிய பெரிய டைனோசர் எல்லாம் வர்றது அதெல்லாம் இந்த காலத்துல மீசோசோயிக் பெருங்காலத்துல இருந்ததாக சொல்லப்படுது அதற்றினுடைய புதை படிவங்கள் நமக்கு கிடைக்கிது அதுக்கு அடுத்தது சீனோசோயிக் பெருங்காலம் 100 போட்டிருக்கு 100 கழுத்து எதுவும் போடல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்ப சீனோசோயிக்ல வந்து ரெண்டு பேர் இது வருது டெர்சியரி குவாட்ரனி முதல்ல டெர்சியரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா குரங்குகளுடைய பரிணாமம் அதுக்கடுத்து இன்னைக்கு இருக்கிற குவாட்ரனி அப்படிங்கிறது மனிதன் எப்படி உருவாகி இருக்கான் அப்படிங்கிற அந்த காலகட்டம் வருது இப்ப இதெல்லாம் வந்து உண்மைதானா அப்படி எல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே புதை படிவங்கள் கிடைக்குது ஃபாசில்ஸ் இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் இருக்கக்கூடிய அந்த புதை படிவங்களை வச்சு அன்னையார எந்த விலங்குகள் இருந்திருக்கு அதே மாதிரி அதனுடைய வருஷத்தை வந்து கணிக்கிறாங்க வருஷத்தை கணிக்கும் போது ரெண்டு வகையில கணிக்கிறாங்க ஒன்னு ஒப்பிட்டு பாக்குறது அதே மாதிரி இருக்கிற இன்னொரு அந்த வருஷத்துல இருக்கக்கூடியதோட ஒப்பிட்டு பார்த்து சொல்றது இன்னொன்னு கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்சு தனிமங்களை வைத்து அதோட வயதை வந்து கணிக்கிறது இது மாதிரியா கணிச்சுதான் இந்த புவியியற் கால அட்டவணை கொடுத்துருக்காங்க புத்தகத்துல விரிவா பார்ப்போம் அடுத்தது உயிரிய பரிணாமம் இந்த உலகத்துல வந்து எப்படி உயிரிகள் தோன்றியது ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து சொல்றாங்க முன்னோடி உயிரினங்கள் ஆரம்பத்துல அந்த கடலுக்குள்ள பல வகையான மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு உயிர் மூலக்கூரை வந்து உருவாக்கி இருக்கு அதுல இருந்து என்ன செஞ்சிருக்குன்னா முன்னோடி வைரஸ்கள் முத முதல்ல வந்து உருவானது வைரஸ்க்கு முன்னோடியான ஏதோ ஒரு உயிரினம் உருவாகி இருக்கலாம் அதுல இருந்து அடுத்து வைரஸ்கள் உருவாகி இருக்கலாம் அதுக்கு அடுத்து இந்த மொனிரா மாதிரி இருக்கக்கூடிய அந்த மொனிரா வகை உயிரினங்கள் மாதிரியா அந்த உட்கர் இல்லாம இருக்கும் உட்கர் பொருட்கள்லாம் வந்து செல்குள்ள அப்படியே வந்து விரவி கிடக்கும் அதை வந்து புரோகேரியாட்டுமாங்க அந்த மாதிரியான உயிரினங்கள் இறந்திருக்கலாம் இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது புரோடிஸ்டா அப்படிங்கிறது வந்து யூகேரியாட் அப்படின்னா உட்கர் வந்து இருக்கும் குரோமோசோம் அந்த பொருள்கள்லாம் நடுவுல வந்து இருக்கும் அதை சுத்தி உட்கர் சவ்வு இருக்கும் அது மாதிரியான உயிரினங்கள் அதுக்கடுத்து தோன்றியிருக்கு இது எல்லாமே ஒரு செல் உயிரினம் தான் இதுக்கு அடுத்து வந்து பல செல்கள் உருவாகி இருக்கு பல செல்கள் உருவான பிறகு வந்து மெதுவா அப்படியே பூச்சிகள் மாதிரி புழுக்கள் இது மாதிரி அப்படியே வருது அப்படி வரக்கூடியது வந்து ஒட்டுண்ணிகள் ஆகுது சரியா வந்து அதுக்கு என்ன கிடைக்கலன்னா இயற்கையில அப்படியே சாப்பிடுறதுக்கு கிடைக்கல அப்ப அது பக்கத்துல இருக்கிற வேற விலங்குகள்ல வந்து ஒட்டுண்ணியாகவோ சாருண்ணிகள் அதை சார்ந்து உரியக்கூடிய காளான் மாதிரியாகவோ கொன்றுண்ணிகள் கொன்று சாப்பிடுறதோ மாறுது அதுலயே வந்து அடுத்து ஒளி சேர்க்கை மூலமா தானே உணவு தயாரிக்கிறதுக்கு பழகுது அடுத்து அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் வெளிப்படுது ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய விலங்குகள் அதுக்கடுத்து நிறைய வந்து வர ஆரம்பிக்குது
இதுதான் வந்து என்ன அப்படினு சொன்னாகும் உயிரிய பரிணாமம் புவியியற் கால அட்டவணை ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் புவியின் வரலாற்று காலத்தை பல பெருங்காலங்களாக பிரிக்கிறாங்க பாலியோசோயிக் மீசோசோயிக் சீனோசோயிக் இதெல்லாம் வந்து பெருங்காலம் இதுக்கு அடுத்து அது ஒவ்வொன்றையும் பல பருவங்களாக பிரிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது அதுக்குள்ள சிறு காலங்களாக பிரிக்கிறாங்க இப்போ அடுத்த பக்கத்தில் அந்த அட்டவணை கொடுத்துருக்கு இந்த அட்டவணையில் பார்த்தா இங்கே வந்து இது வந்து முன் கேம்பிரியன் ஆரம்பத்தில் உள்ளது பேலியோசோயிக் மீசோசோயிக் சீனோசோயிக் இது வந்து பருவங்களாக பிரிக்கப்படுது இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கேம்பிரியன் ஆக்டோவிசியன் சைலூரியன் டிவோனியன் இது மாதிரியாக பிரிக்கப்படுது அதுக்கு அடுத்தது சிறு காலம் இந்த சிறு காலத்தில் மிசிசிப்பியன் பென்சில்வேனியன் பேலியோசின் இயோசின் ஆலிகோசின் மயோசின் பிளியோசின் பிளிஸ்டோசின் இப்போ இருக்கக்கூடிய தற்காலம் அது ஹோலோசின் இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து என்னென்ன விலங்குகள் வாழ்ந்தன கீழே வந்து இருக்கக்கூடியது ஆரம்பகால உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் அது அடுத்து பல செல் ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி மேலே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இதுக்கு அடுத்தது தாவரங்கள் விலங்கு மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் பாசி மாதிரி அதுகள் தோன்றியிருக்கு அதுக்கடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரணிகளாகி கிளைகள் உடையதாகி சிறு செடிகள் அதுக்கடுத்து பார்த்தா இருவித்திலை தாவரங்கள் அதுலேயே ஆஞ்சியோஸ்பாம் இது மாதிரியாக எப்படி வந்து இந்த பரிணாமம் நடந்திருக்குங்கிறத இந்த அட்டவணை வந்து கொடுக்குது இதில் இந்த பருவங்கள் இதில் முதல்ல பாலியோசோயிக் பெருங்காலத்தில் முதல்ல கடல்வாழ் முதுகுநானற்ற விலங்குகள் ஒரு செல் உயிரிகள் இதுகள்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு அதுக்கு அடுத்து மெதுவாக வந்து அதில் பெரும்பகுதியில் வந்து பறவைகள் இதெல்லாம் உருவாகி இருக்குது கேம்பிரியன் இதில் வந்து மீன்கள் சைலோரியன் டிவோனியன் இதுகளெல்லாம் நுரையீரல் மீன்கள்லாம் இருந்திருக்கு இந்த மீன்கள் தான் பிற்காலத்தில் என்ன செஞ்சுருக்குன்னா அப்படியே மெதுவாக வந்து ஊர்வனவாகி இதுக்கு தரைக்கு வந்திருக்கு மீசோசோயிக் பெருங்காலத்து வந்து ஊர்வனவற்றின் பொற்காலம் அப்படிங்கிறாங்க இதில் வந்து ட்ரையோசிக் முட்டையிடக்கூடிய பாலூட்டிகள் அதில் வந்து ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை வருது அடுத்தது சீனோசோயிக் பெருங்காலம் இது டெர்ஷியரி குவார்ட்னரி அப்படின்னு ரெண்டாக வந்து பிரியுது பாலூட்டிகள் அதிகமாக அங்கே வந்து காணப்பட்டிருக்கு இதில் பாலியோசின் இயோசின் ஆலிகோசின் மையோசின் பிளியோசின் இதில் வரிசையாக பார்த்தா ஆரம்பத்தில் வந்து நஞ்சுக்கொடியுடைய பாலூட்டிகள் அதுக்கடுத்து பிளாட்டிபஸ் மாதிரி இது வந்திருக்கு ஊன் உண்ணிகள் அதுக்கடுத்து குரங்குகள் உருவாகி இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதன் வரக்கூடியது பிளியோசின் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கோ இதெல்லாம் புதை படிவமாக கிடைக்குது இந்த புதை படிவத்தை கணக்கிடக்கூடிய முறை ரெண்டு முறை இருக்குது ஒப்பீடு வயது கணிப்பு முறை இன்னொன்று முழுமையான வயது கணக்கிடும் முறை ஒப்பீடுங்கிறது இன்னும் ஒரு புதை படிவத்தையும் இதையும் சேர்த்து அப்போ எவ்வளவா இருக்கும்னு பார்க்குறது முழுமையானதுன்னா கதிர் இயக்க ஐசோடோப்பு மூலமாக கணக்கிடக்கூடியது உயிரிய பரிணாமம் பயாலஜிக்கல் எவல்யூஷன் எப்படி வந்து ஒரு உயிர் தோன்றி இருக்கும் அது எப்படி எப்படிலாம் மாறி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க உயிரற்ற பொருளிலிருந்து உருவான மூலக்கூறுகள் தன்னிச்சையாக ஒன்று சேர்ந்து நீர்ம திரவத்தை அது வந்து உருவாக்கியிருக்கு இதுக்கு பேர் வந்து முன்னோடி உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் அதுகளுக்கு வந்து ஒரு சவ்வு வெளிப்புறத்தில் உருவாகி இருக்குது அதுக்கு பேர் லிம்போசோம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து நியூக்ளிய புரதம் சில ஊட்ட பொருள்கள் இதையெல்லாம் கொண்டிருக்கக்கூடியவை கோசர்வேட்டுகள் இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் கோசர்வேட்டுன்னு ஒன்று உருவாகியிருக்கு இவையெல்லாம் வந்து பார்த்தோம்னா வைரஸ் அல்லது தனித்து வாழும் மரபணுக்களின் பண்புகளை அது ஒத்து இருந்திருக்கு இதை முன்னோடி வைரஸ் புரோட்டோ வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தது அந்த செல்கள் வகையில் ரெண்டு வகையை சொல்கிறாங்க ஒன்று நியூக்ளிய புரத துணுக்குகள் செல் பொருட்களில் அங்கங்கே இருந்தால் அது வந்து மொனிரா மாதிரியான விஷயம் இதுதான் நவீன பாக்டீரியா நீலப்பச்சை பாசிக்கு மூதாதையராக சொல்லப்படுது அதுக்கு பதிலாக உட்கரு இருக்கிறது மாதிரியாக மையத்தில் அது திரண்டு இருந்து சுற்றியில் வந்து ஒரு சவ்வு இருந்துச்சுன்னா அது இன்னொரு வகை அது வந்து பார்த்தா புரோடிஸ்டா அப்படின்னு அழைக்கப்பட்ட செல் வகையாக சொல்லப்படுது காலப்போக்கில் இந்த மொனிரா புரோடிஸ்டா இதெல்லாம் வந்து உணவை பெறுவதற்கு வந்து
பல வகையான வழிமுறைகளை மாற வேண்டியதிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நீர்ப்பகுதியில் சரியாக உணவு கிடைக்கல. ஆகையினால் அது வந்து ஒட்டுண்ணி, சாருண்ணி, கொன்றுண்ணி, வேதி சேர்க்கை, ஒளிச்சேர்க்கை இதுக்கு மாறுது. ஒளிச்சேர்க்கை செய்யும் போது ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது. இந்த மாதிரியான வேதிவினைகளால் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஆக்சிஜன் நிறைய வந்து கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சதுனால வளிமண்டலத்தில் வந்து பார்த்தா ஆக்சிஜன், மீத்தேன், அமோனியா இதெல்லாம், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சிஜன் சுவாசம், அது ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள் நிறையா உருவாகி அது வந்து நிறையா வந்திருக்கு.